ஓரமா இது 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 யார் இவன் சரியான லூசு மாதிரி இருக்கா வருமா வராதா ஆட்டோ வரதுதானே இருக்கு எங்கே போனோம் எம்ஜிஆர் நகர் எவ்வளோ எம்ஜிஆர் நகர் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது நான் கேட்டது ஆட்டோக்கு 150 ரூபா ஆகும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கேன் ஆமாம் எந்த ஊர்லேருந்து வர பொள்ளாச்சி ஏதோ அமெரிக்காவில் வந்த மாதிரி பேசுகிற போனால் போகுது எவ்வளோ தான் தருவேன் ஒரு 50 ரூபீஸ் சார் நீங்கள் எந்த ஊர் சொன்னீங்க என்ன ஊரே திரும்ப காக்கா ஃபைனலாக 140 ரூபீஸ் தரேன் வரியா ஓகே சார் தேங்க்யூ ஏறுங்க சார் பட் ஒன் கண்டிஷன் பணம் தங்க போய் தான் தருவேன் பரவாயில்ல சார் என்ன துண்டை மாற்றி போடுறான் பரவாயில்ல தங்க என்ன இருக்கேன் பாருங்க சார் ஏறுங்க சார் சேட்ரி மேட்ரு சால்வ்பா இந்த பக்கம் இந்த பக்கம் ஓகே சார் ஓகே சார் நேரம் போ சரி சார் ஸ்டாப் 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 நிப்பாட் 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 இதே வீடு தான் காசு கொடுத்துட்டு போயா நேரம் தெரியாமல் விளையாடாத நான் அங்கேயே என்ன சொன்னேன் மேலே ஒரு குட்டி துபாயே இருக்கு லேண்ட் ஆகி 1 வீக் தான் ஆச்சு ஆல் திங்ஸ் அவைலபிள் ஹியர் அதுக்கு என்ன சவுண்டை கேட்டியா டிட்டி டாக் டிட்டி டாக் டிட்டி டாக் மேலே வந்து வாங்கிக்கோ சார் 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 உலகம் பிறந்தது சார் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லி ஒரு விசிடி பிளேயர் வாங்கிட்டாங்களே சகில படத்தை தனியாக ரொம்ப நாள் பார்க்கணும்னு ஆசை சார் இவ்வளோதானா கண்டிப்பாக கிடைக்கும் மேலே ஸ்டீரியோ எஃபெக்ட் எப்படி பிரமாதம் பிரமாதம் சாலோ மீன் கேட்கறதுலாம் கொடுக்குறானே பெரிய வளலாக இருப்பானோ சார் இவனை போய் நான் தப்பா எடுத்தேனே ஏதோ ஒன்று கிடைச்சா சரி சார் வந்துட்டு சார் வந்துட்டு சார் சார் பாண்டியா என்னடா ஆச்சு ஏஜென்ட் ஏமாத்திட்டு அம்போன் விட்டுட்டு போயிட்டானே ஏர்போர்ட்லயே ஒண்ணுமே புரியலையடா ஏண்டா டேய் ஒரு குட்டி துபாய் இருக்குன்னு சொன்ன இவன் படுக்க பாய் இல்லாம பேப்பர்ல படுத்திருக்கான் நீ என்ன குடுக்க வந்தியா இல்லைன்னா வாங்க வந்தியா இல்ல இவன் துபாய்க்கு போறன்னு சொல்லிட்டு என்கிட்ட 50,000 ரூபா வாங்கிட்டு வந்தான் இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது பீடிய குடிச்சிட்டு படுத்திருக்கானு என்னடா ஆச்சு ஒண்ணுமே புரியலண்ணே ஒண்ணுமே புரியலையா எனக்கு புரிஞ்சுது அவன் இவனை ஏமாத்தனா இவன் ஒன்ன ஏமாத்தனா ஆனா மவன நீ என்ன ஏமாத்த முடியாது புரிஞ்சிருக்குமே குட் பாய் சம மீட்ரு செட்டு மேட்ரு சால்வ் என்னண்ணே சுத்த கேனையா இருக்க 90 ரூபாய் காசுக்கு எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டீங்க சத்தம் போட்டு பேசாதரா நம்ம ஊர் திருவிழாவில் 30 ரூபாய்க்கு வாங்கினதுரா அவ்வளவுதான் ஏண்டா என்ன கேனேன்னு நினைச்சியா படையப்பா பேக்கு கேள்றா அடப்பாவி கோமத்தினி வச்சு வாட்டர் ட்ரெஸ் போட்டு ஏமாத்தினியா என்னதுடா கேள்றா அழைச்சி அனுப்பிடுறா அதுக்கப்புறம் சூரியன் எஃப்எம் ரேடியோ மெஷின் வச்சு ஸ்டீரியோ எஃபெக்ட் காட்டினியா என்ன பாட்டு பாண உலகம் பிறந்தது எனக்காக இப்ப காட்டு வருங்கால இந்தியா வளமான உருவாக்குறானு சொல்றாரு ஆனா நீங்க காங்கிர கனவு பாக்குற பார்வை வேற மாதிரி போயிட்டு இருக்குப்பா பார்த்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஐயா ஐயோ டைம் என்ன சார் ஆகுது உனக்கு டைம் நல்லா இருக்கு எனக்கு டைம் சரியில்லை ஹலோ வீட்டுக்கு தெரியுமா அதையே அப்ப ஞாபகப்படுத்துற அதுதானே பழம் தின்றவன் எவன் மரத்தை பத்தி நினைக்கிறான் வீட்டுக்கு போன ஐயோ சகிலா சகிலா மேடம்
போயிட்டியா? அப்பா மெத்த மேல விழுந்த சைகிளா தரையில விழலாமா? இதுக்கு திரையில பார்த்த சைகிளா இப்ப என் கையில. உங்க படம் ரிலீஸ் ஆனதும் முத ஆளா முத காட்சியா பாத்துருவேன். அப்பதான் எனக்கு ராத்திரி தூக்கமே வரும். இதுவரைக்கும் படத்துல பார்த்தவங்களை நேர்ல பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆட்டோகிராப் ப்ளீஸ். ஐயோ இது லைசன்ஸ். இது ஜெராக்ஸ். நீங்க ஒரிஜினல் கையெழுத்து போடுங்க. ஒரு சந்தேகம். ஒரு காலத்துல கவர்ச்சியில கொடி கட்டி பறந்தீங்களே, இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? இப்போ துணி கட்டி சும்மா தான் இருக்கேன். இருங்க இருங்க, அப்படியே இருங்க. வரப்போற தலைமுறையாவது நல்லா இருக்கட்டும். வாங்க 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 வாங்க. ஐயோ நான் காக்குற கனவா? கொஞ்சம் கிளுங்களேன் கிளுங்களேன். நிஜந்தா நிஜந்தா, இப்ப பாத்து எவனையும் காணாமே. டேய் சைக்கிள் ஏன் வண்டிலடா? வாங்க ஏறுங்க மேடம், ஏறுங்க ஏறுங்க ப்ளீஸ் ஏறுங்க மேடம், ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. அடா ஏஜன் ஸ்டுடியோ மன்மத ராசா மன்மத ராசா, ஏன் சகிலா மனச கிள்ளாதே, மயில ரோசா கையில ரசா, ஏன் சகிலா ஷூட்டிங்க. மேடம் 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 மேடம், கடைசியா ஒரு சந்தேகம். என்னப்பா? அதாவது நோயை பத்தி மறந்துட்டு கேட்கலாம், சைக்கை பத்தி அரசு உள்ளிட்டு கேட்கலாம், கவர்ச்சியை பத்தி உங்கள்கிட்ட தானே மேடம் கேட்கணும். கவர்ச்சினா என்ன மேடம்? அதுவா? அது வந்து என்னப்பா கவர்ச்சி தெரியணும். இரு இரு இரு. ஆமா, இப்படி மேல கவர் பண்ணி இருக்கிற துணிய சீனு தூக்கி எறிஞ்சிட்டா அதான் கவர்ச்சி. 33, 34, 35. ஆஹா, வைன் ஷாப்பா? மானங்கட்ட மானிட்டர் குவார்டர் கொடுங்க. அப்பா யார் இந்த லக்கேஜ் கீழே போட்டது? ஐயோ இங்க இரு. சிங்காரி சருக்கு நல்ல சருக்கு கும்முன்னு. அப்பா செட்டில் ஆச்சு. இது ஏன் முட்டையா? இது ஓ முட்டையா? ஏன் முட்டை தான். நான் நினைச்ச கோழி முட்டைன்னு. இது என்ன சத்தம்? சேவல் சத்தம். சேவல் முட்டை போடுமா? சேவல் எங்கேயாவது முட்டை போடுமாயா? அப்புறம் இது ஓ முட்டைங்கிற? இது ஏன் முட்டை? ஓ முட்டை கோழி முட்டை, குரு முட்டை. ஓபன் தி டோர், கேட்ச் தி பால், க்ளோஸ் தி டோர், கீப் இட் அப். சென்னை கமிஷனர் விஜயகுமார் திடீர் மாற்றம். ரொம்ப என்கவுண்டர் பண்ணிருப்பார் போல இருக்கு. டேய் மண்டையா, ஒரு பொண்ணு தன்னந்தனியா பஸ்லயும் ஏறாம நம்ம ஆட்டோவையும் கூப்பிடாம காத்துட்டு இருக்காளே, என்ன விஷயம்? சரியான டீப் லைட்னா நீ? என்னடா சொல்ற? பின்ன ஒரு வயசு பொண்ணு வச்ச கண்ணு வாங்காம உன்னையே பாத்துக்கிட்டு இருக்கு, போய் கரெக்ட் பண்றத விட்டுட்டு பேசுறியா நீ? டேய் நிஜமா சொல்ற? நான் என்னைக்குனே போய் சொல்லிருக்கேன். டேய் பொம்பளை சமாச்சாரம்டா. தைரியமா போனேன். நான் இருக்கேன்ல. ஹலோ யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் அங்க பாருங்க. அதுக்கு கொஞ்சம் இங்க பாருங்க. விரும்புகிறேன். அடக்கியாச்சா? நீங்க எங்க வைக்க போறீங்க? கொஞ்சம் அங்க பாருங்க. ஓ என்னடா அது? ஐ லவ் யூ டா. டேய் சிக்ஸர் சிக்ஸர். இன்னையே உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்க ரன் படத்துல வர மீரா ஜாஸ்மின் மாதிரி ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்களும் தான் ரன் படத்துல வர்ற மாதவன் மாதிரி ரொம்ப அழகா இருக்கீங்க. காதல் பிசாசே காதல. எங்க உங்களுக்கு சண்டை போட தெரியுமா? எதுக்கு? இல்ல ரன் படத்துல வர்ற மாதிரியே எனக்கும் ரெண்டு அண்ணன்கள் இருக்காங்க, அவங்க கூட தான் நீங்க சண்டை எல்லாம் போடணும். ஆஹா
வரும்போது கத்திய மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. இப்ப எடுத்துட்டு வந்துருவாங்க. அதோ அதோ அந்த பஸ்ல தான் வர்றாங்க. ஏய், அவங்க கிட்ட சொல்லி வை, இந்த பக்கம் வர மாட்டேன். ஐயோ மாதவன், என்ன கணேசா, பெரிய வீடு காலிமல் இல்லையா? ஓகே, ஏய் யார் நீ, எதுக்காக இங்க நிக்கிற? தலை கிடையாது, கை கிடையாது, கால் கிடையாது, ஆனா முட்டும். சொல்லு பாப்போம். நீதான் உன்ன மாதிரி லூசு. இல்ல சந்து, முட்டு சந்து. என்னமோ இருந்துட்டு போகுது. யார் நீ? ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ராமசாமி இருக்கல, அவரோட செட்டப்போட மச்சானுக்கு மச்சா, ஒண்ணு விட்ட பங்காளி. ஐயோ என்ன இப்படி வந்து அறுக்குறீங்க? என்ன வேணும்? ஒரு ஃபுல்லும் ஹாஃப் பிளேட் சிக்கன் பிரியாணி. என்ன ராங்கா பேசுற? போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவேன். ஐயோ போலீஸ்னா எனக்கு ரொம்ப பயம். அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நான் வரட்டுமா அம்மா அபிராமி? பைத்தியம் போல இருக்க. ஐயோ அந்த நாய்க்கிட்ட இருந்து தப்பிக்கிறது பெரும் பாடா போச்சு. என்ன சொன்னாங்க? பூட்டி இருக்க. பூட்டி இருக்கா? ரெண்டு பூட்டு பாட்டு பூட்டி இருக்கு. நல்லா பாத்தீங்களா? இருக்கிறது ரெண்டு கண்ணு தான், அது வச்சு தான் பார்த்தேன். இல்லையே மாமி, இந்த நேரம் எங்கேயும் போக மாட்டாங்களே. நம்ம போய் பார்க்கலாம் வா. சரி, நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, நீங்க போய் பாருங்க. அவங்க இருந்த அந்த படத்தை நான் வாங்கிக்கிறேன், போய் பாருங்க. நம்ம பார்க்கலாம். பார்த்து நல்லதுக்கே காலம் இல்ல. விநாயகா விநாயகா, ஃப்ளைட்ல போறீங்களா? வடபழனி கோவிலுக்கு எப்படி போனோம்? வடபழனி கோவிலுக்கு குளிச்சு சுத்தமா போனோம். அது எங்களுக்கு தெரியாதா? வழி தானே கேட்டேன். வடபழனி கோவிலுக்கு எப்படா போனோம்? ஸ்ட்ரைட்டா போய் நேரா போய் லெஃப்ட் போய் ரைட் போட. வா சார். இவன் அல்ல சார், பிச்சை சார். 21 நூற்றாண்டுல பிச்சைக்காரனா? மகாத்மா காந்தி நம்ம ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே சட்டை கட்டினாரு. நானும் சட்டை போடுறதில்ல. இந்த நல்ல சட்டை வச்சுக்கிட்டு ஏன் கூடவா? தினமும் 100 சம்பாதிக்கிற வழி நான் காட்டுறேன். ஏண்டா ரூர என்னன்னா, இந்த 21 நூற்றாண்டுல தினமும் 100 தான் சம்பாதிக்கிறேன்னா, இந்த அழகு சட்டையை போட்டு ஏன் கூட வாங்க? தினமும் 200 வழி பண்றேன். கார் வாங்கலாம், கடன் அடைக்கலாம். சொல்றது கேட்க போட்டுக்கண்ண, சொல்றது புரிய மாட்டேங்குது. வாண நமக்குள்ள என்ன இருக்குது? வழியே போயா. என்னடா வரும்போது பெரிய பிரபுதேவ மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பெரிய ஸ்டெப்பெல்லாம் போட்டு வந்த? இப்போ ஏன்டா ஸ்ட்ரைட்டா போற? நம்ம ஆளாயிட்ட, இனி நமக்குள்ளே ஒளி மறைவே. அப்ப நீ நான் பிச்சைக்காரன் சொல்றியா? அதை நீ முடிவு பண்ணக்கூடாது, எங்க சங்கம் தான் முடிவு பண்ணணும். பெருசா சொல்ல வேண்டாம், 10 போட வழி இல்ல. அம்மா தாயா முடிவு பண்ணிட்டாங்களடா. கதம் கதம் புள்ளிராஜா, ஆட்டோ வருமா? டேய் யார பாத்திர புள்ளிராஜானே? நான் என்ன புள்ளிராஜாக்கு எய்ட்ஸ் வருமா என்று கேட்டேன். ஆட்டோ வருமா என்று தானே கேட்டேன். சரி சரி, என்ன வேணும்? எனக்கு இந்த ஆட்டோ வேண்டும் தெய்வமே. இந்த ஆட்டோலாம் வராது, வரிசையில் முதல் ஆட்டோ, அதை தூக்கிட்டு போ. இல்லை தெய்வமே, எனக்கு இந்த ஆட்டோ தான் வேண்டும். யோ, நாங்கள் ரூல்ஸ் வச்சிருக்கேன், ரூல்ஸ் பிரகாரம் முதல் ஆட்டோ, அதுதான் வரும். என்னடா என்ன வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? பார்த்தா பக்தி பல மாதிரி இருக்கான், சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சவாரிக்கு போங்க. சேட்டுக்கு டிவி கட்டணும்னே அப்படின்றியா? பாண்டியா கோச்சியா பாண்டியா, சவாரி நான் கூப்பிட்டு போறேன்னா? கதம் கதம் நன்றி வணக்கம். என்ன பிரசவத்துக்கு இலவசம் என்று எழுதியிருக்கிறாயே, பிரசவத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? எனக்கும் என் மனைவிக்கும் சம்பந்தம் இல்லாமல் குழந்தை பிறக்குமா? ஐயோ இவன் குழப்பறானே, காலை எவன் முஞ்ச முஞ்சு தெரியல. முதலில் அதை தெளிவாக எழுது, எல்லா குழப்பமும் நீங்கிவிடும். கதம் கதம். அண்ணன் பள்ளி மலை முருகமா இருக்காரு.
ஆட்டோக்கு பின்னாடி என்னடா எழுதி வச்சேன்? ஆட்டோவுக்கு பின்னாடி பிரசவத்துக்கு இலவசம்னு வெள்ளையில் எழுதி வச்சேன். முதல்ல அதை அழி. ஏன் வர வெள்ளையா மூஞ்சில வெள்ளை வச்சுட்டு போறான் அண்ணே? சேட்டுக்கு 3 மாசம் டிவி கட்டணும்னே வந்து சத்தம் போட்டு போறான். இன்னைக்கு எவன் மூஞ்சில முழிச்சேன்? ஒரே வெள்ளையா அடிச்சிட்டு இருக்காங்களே. எவ்வளோ நேரத்தையா சொல்லிட்டு இருப்பாங்க? டீசல் விற்கிற வரைக்கும் ஆயில் விற்கிற வரைக்கும் சும்மா 500 கோட்டு 1000 கோட்டுன்னு துவாரியா? 2000 ரூபா இருந்தா பாரு, இல்லைன்னா நடை கட்டி போயிட்டாரு. போய சும்மா பேசிக்கினு சாவுக்கிறாங்க. காலங்காத்தால வந்து சேர்ந்து பாரு, மூஞ்ச பாரு. வாயா வாயா வாயா, இதை படிச்சு பாரியா. முன்னாடி போ, முன்னாடி போ, அந்த பக்கம் போயா. உனக்கு எல்லாமே நான் சொல்லித்தர வேண்டியது. போ. ஒரே சில்லறை தேவைப்படுது. அப்புறம் வாங்கிக்கலாம். ஏறு ஏறு ஏத்து ஏத்து. மாட்டுனடி மவனே. தம்பி போலீஸ்கார் நிற்கிறான், குணத்தை பத்திரமா பிடிச்சிக்க. பார்த்தா சில்லறையெல்லாம் கறந்துருவான். சரிண்ணே. ஐயோ தம்பி, தம்பி பணத்தை ஏற்று வந்தேன். பணத்தை ஏற்று கேட்கறது? ஐயோ பணத்தை பணத்துக்கு சொந்த கரண்ட் கல்யா. நானே என் மாமா போயிட்டாச்சுங்க. மாமா விட்டுட்டு போயிட்டே. மாமா மாமா வாயினாலே மாப்பிள மாப்பிளே மாமா போயிட்டே. மாமா இனி மாலைக்குல சொல்லி லீவு கட்ட வச்ச தெய்வமே. பாடுக்கு ஏற்பாடு பண்ணு மாமா. அண்ணே நான் போட்டுமா? கிளம்பியா அண்ணே? இல்லையா. பணம் பணமா? எதுக்குயா? மாமாவை ஏற்றிட்டு வந்தேனே. ஆட்டோல எழுதுறது ஒண்ணு, கேக்குறது ஒண்ணா? என்ன எழுதுனே? என்ன கேட்ட? ஆட்டோல போய் போற. போட மாமா. ஆஹா, சவத்துக்கு இலவசம். அன்னைக்கு எழுதி கெடுத்தான், இன்னைக்கு அழிச்சு கெடுத்தானே. நான் இப்ப சேட்டுக்கு என்ன பதில் சொல்றது? என் பணத்துக்கு என்னதான் வழி? என்னடா சவாரியும் காணோம், சேட்டு வேற வருவான், 3 மாசம் டிவி கட்டல, என்ன பண்ணு ஒண்ணுமே தெரியலடா. ஏன்னே புலம்புறீங்க? இந்தா இதை எல்லாத்தையும் கொடு. நான் சொல்ற ஐடியாவை கேளுங்க. பாட்டி வந்து குமி. எப்படின்ற? அதானே பலானா பாட்டினே. பலானா? அட கில்மா பாட்டினே. எப்படிடா கில்மா? சரியான மக்குனே நீ. அதானே விபச்சாரினே. அது நான் எங்க போய் தேறது? நீ அதை தேடி போக வேண்டாம், அதுவா உன்னை தேடி வரும். நம்ம ரவி வண்டியில தினசரி போகமே ஒரு பாட்டி. ஆமா, இன்னைக்கு ரவிய கூட காணும். ஆமாடா, அந்த பொண்ணு வேற வர்ற டைம் ஆச்சு. வந்துச்சுன்னா நீ பிக்கப் பண்ணிட்டு போயிடு. அப்படின்றியா? டேய் அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லடா, சும்மா நீ. யாருனே கேட்ட பொண்ணு? எக்ஸ்கியூஸ் மீ, அவர் இல்லையா? அவர் இன்னைக்கு இல்ல. அவரை விட அண்ணன் ரொம்ப நல்லவர். அவர் ஆட்டோல போங்க. எங்கம்மா போனோம்? அண்ணா நகர். ஏறுமா? ஆ வா வா. டேய் மேட் ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்குடா. டேய் கரையா வரண்டா. டாடா டாடா. போடி போ. கூட போறது பொம்பளை போலீஸ்னு தெரியாம வாயை விடுவ. வச்சேன் பாரு உனக்கு ஆப்பு. என்னையா ஆட்டோவை தொடக்க சொன்ன? நான் காலடா. காசு மேல காசு வந்து கொட்ட போற நேரம் இது. ஏ செட்டு கதவை பணத்தோட நான் தட்ட போற வேலை இது. எங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தா கண்ணு முடிச்சு வேலை பாக்குறீங்க? என்ன பண்றது, தொழில் அப்படி. நைட்ல தான் பார்க்க வேண்டியிருக்கு. பாவங்க நீங்க, தினமும் கண்ணு முடிச்சு வேலை பார்த்தா உடம்பு எதுக்கு வாங்க? இல்லைங்க, அடுத்த வாரம் பகல் தான். என்னது பகல்லையுமா? பொதுச்சேவன்னா 21 நாள் வேலை பார்ப்பீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை பேரை சந்திப்பீங்க? எங்க கணக்கு வைக்கிறது? அடங்கப்பா, போதுமடா சாமி. இங்கதான் இங்கதான்
ரைட்ல ஓரமா வண்டி நிறுத்துங்க. ஆ சொல்லுப்பா. ஆமா எங்க அந்த ஏரியா? பாட்டியா? உங்க பாட்டி ரொம்ப ராசியான பாட்டி. பாடா இங்க. ஐயா நானும் அப்பதே இருந்து பாத்துட்டு வரேன். வண்டில ஏறினதுல டபுள் மீனிங் பேசிட்டு வராங்க. பொம்பளை போலீஸ பார்த்தா உனக்கு பலான பாட்டியா தெரியுதா? போலீஸ் அக்கா வண்டியா.